உங்க நினைப்பில் ரம்மிலையா ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களாகிய நம்ம கிட்ட, அதை விடுங்க இந்தியர்களாகிய நம்ம கிட்ட, உலகத்திலேயே பழமையான இதிகாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா கண்ணை மூடிட்டு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு நம்ம இதிகாசங்களை சொல்லுவோம். ஆனா உலகத்திலேயே அப்படின்னு சொன்னதை நம்ம மறந்துடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழமையான இதிகாசம் அப்படின்னா நம்ம மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கில்கமெஷ் அப்படிங்கிற ஒரு காப்பியம் ஒண்ணு இருந்திருக்கு, அது பத்தி உங்களுக்கு தெரியுமா? கில்கமெஷ் காப்பியம் அப்படிங்கிறது எபிக் ஆஃப் கில்கமெஷ். இது பண்டைய கால மெசபடோமியாவில் எழுதப்பட்ட செய்யுள் இதிகாசம். இதுதான் உலகத்திலேயே மிக பழமையான புனைக்கதை இலக்கிய ஆக்கங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெசபடோமியாவோட ஈராக் நகரத்துல வாழ்ந்த கில்கமெஷ் அப்படிங்கிற ஒரு அரசனை பத்தின கதை இது. அவன் நடந்துகிட்டது, அவன் செய்த வீர தீர செயல், அவனுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் வச்சு புனையப்பட்ட செயல்கள் எல்லாத்தையுமே களிமண் சுவடிகளில் எழுதி அதை சுட்டு ஓடுகளா செஞ்சு பாதுகாத்து வந்திருக்காங்க. 20th century இறுதியில ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மண் சுவடிகள் பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. இந்த கில்கமெஷை வச்சு பல கார்ட்டூன் ஸ்டோரிஸ், பல சீரீஸ், பலவிதமான காமிக்ஸ் இது எல்லாமே உருவாச்சு. யார் இந்த கில்கமெஷ்? எதனால இந்த ஒரு மனிதனை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணாங்க? இவரை பத்தி கேள்விப்படும் போதெல்லாம் 23rd புலிகேசி வர நடுல வந்துட்டு போறாரே இப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இவரோட வீர தீர செயல்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ப முடியாதது மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ராமாயணம் மகாபாரதத்திலையும் இதே மாதிரி நம்ப முடியாத பல நிகழ்வுகளை சொல்றாங்க. அதாவது கடவுளும் மனிதர்களும் ஒன்னா வாழ்ந்தா மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் கில்கமெஷ் காப்பியமும் காட்டுது. கிமு 2000 அக்காதிய மொழியில எழுதப்பட்ட பண்டைய சுமேரிய காவியமான கில்கமெஷ் காப்பியத்துல இந்த வீரமிக்க கதாநாயகனுடைய வாழ்க்கை வரலாறு சித்தரிக்கப்பட்டிருக்கு. கில்கமெஷ் கிமு 2800-25000 இடைப்பட்ட காலத்துல சுமேரியாவோட உருக் அப்படிங்கிற நகரத்தை ஆண்ட மன்னன். கில்கமேஷோடைய சமகாலத்துல வாழ்ந்த கிஷ் நகர ராஜ்யத்தோட மன்னர் எம்ஏ பாராஜசி அப்படிங்கிறவர் கில்கமெஷ ஒரு மன்னனா குறிப்பிடுறாரு. சுமேரிய மன்னர்களோட பட்டியல்ல கில்கமெஷ் உருக் நகர ராஜ்யத்தின் மன்னர்கள்ல ஒருவரா குறிப்பிடப்பட்டிருக்காரு. இறந்த மன்னன் கில்கமெஷ உருக் நகரத்தின் ஆற்றங்கரையில புதைக்கிறதுக்காக யுபீரடிஸ் ஆற்றின் நீர்போக்க மாற்றி அமைத்ததா தற்கால டெல் ஹதாத் தொல்லியல் களத்துல கிடைத்த ஒரு காப்பிய நூலுடைய துண்டு செய்திகள் சொல்லுது. கில்கமெஷ் வீர தீர செயல்களை சொல்ற கில்கமெஷ் காப்பியமும் 2000 முன்னாடி செய்யுள் வடிவத்துல களிமண் பலகைகளால எழுதப்பட்டது. இதுல எதனால இந்த மனிதனை ஒப்பிட முடியாம இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அதற்கு சான்றுகளா அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட சில கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது. முக்கியமா சொல்ல போனா சுடுமட் சிற்பம் N5 கில்கமெஷ் சொர்க்கத்தின் காளையை வெட்டுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டுல ஒரு காளைய தலைகீழ போட்டு அதோடைய கால்களை இரண்டா பிளக்கிற மாதிரி ஒரு சிற்பம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனிதன் உண்மையிலேயே அப்படி பண்ணிருக்காரா இல்லைன்னா மித்தலாஜிக்கலா இதை சொல்றாங்களா அப்படிங்கறது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. கில்கமெஷ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அப்படின்னாலோ, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ அதை நீங்க கமெண்ட் மூலமாகவும் இந்த வீடியோவை லைக் பண்றது மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல புதிய புதிய வீடியோக்களை நீங்க உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.